अयि वासन्ति मया खलु यथा तिरश्चीनम् अलातशल्यं प्रत्युक्तम् अन्तः सविषश्च दंशः तथा एकः तीव्रो हृदि शोकशङ्कुः मर्माणि कृन्तन्नपि किं न सोढः. இந்த ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சோன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏவம் ஏவம் அஸ்மி மந்தபாகினி புனரபி ஆயாசகாரிணி ஆர்யபுத்திரஸ்ய. மறுபடியும் அவருக்கு வந்து துக்கத்தை கொடுக்குற மாதிரி ஆயிட்டேனே. அந்த புனரபி அப்படிங்கறச்சு முன்னாடி வந்து ஜனங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக பிரஜாரஞ்சனாய அவர் வந்து என்னை பரித்தியாகம் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. ஏன்னா என்னால் அவருக்கு ஒரு அவதூறு வரக்கூடிய நிலைமை இருந்தது. அப்பயும் ஆயாசம் பண்ணேன், அவருக்கு கஷ்டத்தை கொடுத்தேன். இப்பயும் வந்து வியோகத்தினால வரக்கூடிய துக்கத்தினால அவர் தவிக்கிறத பார்த்தா இன்னமும் நான் மறுபடியும் அவருக்கு வந்து ஆயாசத்தை கொடுக்குற மாதிரி இருக்கேனே அப்படிங்கிறா சீதை. ஏவம் ராமன் உத்தாமஹ அயம் ஆவேகஹ ததாஹி. ஸோ அயம் ஆவேகஹ உத்தாமஹ, எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆவேகம், ஒரு சோகத்தினுடைய ஒரு இது இருக்கு பாரு, பீரிட்டுண்டு வரதே, அது வந்து ரொம்பவும் அந்தந்த ஒரு ஒரு பிரியையினுடைய சம்பந்தமான என்னென்னலாம் விஷயங்கள் உண்டோ அவைகள் எல்லாத்தையும் பார்க்கறச்சே எனக்கு இந்த ஸ்லோகத்தில் தான் அந்த அப்ரதிகத ரயகான்னு வருது. ஒரு தடுக்க முடியாத ஒரு ஃப்ளோ அப்படியே உடச்சுண்டு கரையை உடச்சுண்டு எப்படி வெளில வருமோ அது மாதிரி வெளில வர்றது எனக்கு துக்கம்ங்கிறதுங்கிறார். ஸோ நிஷ்கம்ப ஸ்தம்பித அந்தக்கரணஸ்யாபி. இத்தனை நாள் வந்து வேலை பிரஜைகள் அப்படின்னு வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருந்தேன் என்னுடைய அந்தக்கரணத்தை. எந்த ஒரு விதமான ஒரு அஜிடேஷனும் கொடுக்காத அதுக்கு அப்படியே வச்சுட்டு இருந்தப்போ சடார்னு வந்து யாராவது தட்டி விட்டா உடனே கொட கொட கொடகடன்னு கொட்ட ஆரம்பிச்சிருவா. அது வரைக்கும் இத்தனை நேரம் சும்மா தானே இருந்தேன் அப்படின்னு இல்லையோ, அதாவது எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறவாள்கிட்ட அப்படி ஒரு சின்ன இந்த அடிப்போரில் நெருப்பு வைக்கிற மாதிரி அது அப்படி கொண்டு வந்து அப்படி விட்டோம்னா போகிறோம் கபு 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 கபுன்னு எரிய ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு ஃப்ளோ, ஒரு ஒரு க்ஷணம்தான் அந்த நதி எவ்வளவு தூரம் ஜலத்தை வந்து பொறுத்துக்கிறதுங்கிறதே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணம் சடார்னு உடைக்கும், எப்போ உடஞ்சு அது கரை புரண்டு ஓடுங்கிறது தெரியாது இல்லையா? அந்த மாதிரி இருக்காரு. ஸோ அதி நிஷ்கம்ப அசையாமல் ஸ்தம்பித அடக்கி வைத்துள்ள அந்த கரணஸ்யாபி மம. எனக்கு என்ன ஆகிறது, சம்ஸ்துத தத்தத் பிரியா. சம்ஸ்துதங்கிறச்சே பூர்வ பரிச்சிதம், ஏற்கனவே நமக்கு நன்றாக அறிந்த சம்யக்கு ஸ்துதம், நன்றாக மனசுல வந்து திருப்பி திருப்பி அதை அனுசந்தானம் பண்ணக்கூடிய பிரிய தர்ஷன பிரிய வஸ்துனஹா இல்லையா, என்ன போட்டிருக்காரு, பிரிய வஸ்து தர்ஷனாது, பிரியமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை பார்த்ததன் காரணமாக அயம் ஆவேகா உத்தாமகா, நான் வளர்ந்து மேலோங்கி நிற்கிறது என்னுடைய இந்த ஆவேகம் சோகம்ங்கிறது சித்தத்தினுடைய விகாரம். ததாகி சம்மனார்த்தம் யோ யோ யத்னஹா கதமபி மஹா ஆதீயதே தம் தமந்தஹ வித்வா வித்வா பிரசரதி பலாத் கோபி சேதோ விகாரஹ தோயஸ்யேவ அப்ரதிஹதரயஹ சைகதம் சேது மோஹ. தோயஸ்யேவ அப்ரதிஹதரயஹ சைகதம் சேதும் ஓகஹ. தோயஸ்ய ஓகஹ ஜலத்தினுடைய ஒரு ஓகம் கூட்டம், அந்த பிரவாகம் அது எப்படி இருக்கு, அப்ரதிகத ரயஹ, வேகம் அதனுடைய வேகமானது அப்ரதிகதம், அப்படியே தடுக்கவே முடியாத ஒரு வேகத்தை கொண்ட ஒரு ஜலத்தினுடைய பிரவாகம் எப்படி இருக்கும், அது வந்து சைகதம் சேத்தும் பித்வா பித்வா பிரசரதி. மறுபடியும் மறுபடியும் வெறும் மணல்னால பண்ணப்பட்ட ஒரு சேத்து, அதை வந்து எப்படி அது உடச்சு உடச்சு திருப்பி திருப்பி மேலே வந்து விழுமோ. ஒரு சேத்துவை கட்டியிருக்கோம் ராமர் இதுவா சேத்துவா, அது அப்படி இல்லையே, வெறும் மணல்னால பண்ணப்பட்ட சேத்துவா இருந்ததுன்னா மேல மேல வந்து அதை ஈரோடு பண்ணும் தெரியுமா, அந்த ஈரோஷனை வந்து பித்வா பித்வா பிரசரதி, அந்த ஜலத்தினுடைய இது வந்து உடச்சு உடச்சு திருப்பியும் திருப்பியும் வேகத்தோடு அது உடச்சு அது பிரசரத்தி ஸ்ப்ரெட் ஆகுது, எங்க பார்த்தாலும் அது அப்படியே பரவறதான் ஜலத்தினுடைய ஒரு பிரவாகம். அது போல சேதோ விகாரஹா பித்வா பித்வா பிரசரதி பலாத், ஒரு ஃபோர்ஸோட ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர்னால மனசு சேதஸ்னுடைய ஒரு விகாரம், இந்த மனசுனுடைய பலவிதமான விகாரங்கள் எப்படி அவர்
பதம் யூஸ் பண்ணுறச்சேயே பெரிய அத்வைத்தின்னு தோணும் எனக்கு. சேதோ விகாரஹாங்கிறார், ஏன்னா அங்கே எதிர்ப்பு இருக்கக்கூடிய வஸ்து தர்சனாத்துங்கிறார். அந்த வஸ்து தர்சனம்ங்கிறச்சேயே மனசானது அந்த வஸ்து ஆகாரமாக பரிணமிக்கிறச்சே அதன் உண்டான ஒரு எல்லா விதமான பாவங்களையும் அது அனுபவிக்கிறதுங்கிறது தானே சேதோ விகாரம்னு போடுறச்சு இல்லை. ஸோ அந்த சேதோ விகாரமானது பித்வா பித்வா பிரசரதி, ஒவ்வொரு விஷயத்தையும் உடச்சு நொடச்சுன்னு அந்த துக்கமானது அப்படியே போகிறதுங்கிறார். என்ன பேர்பட்ட ஒரு வாக்கியம் அது. அதுக்கு வந்து ஆனால் மட்டும் நானும் ட்ரை பண்ணுறேன், கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்துறதுக்கு முடியலையேங்கிற முதல்ல லோல உல்லோல க்ஷுபித கருண உஜ்ரும்பண ஸ்தம்பனார்த்தம் தடுப்பதற்காக யோயோ யத்னஹா கதமபி மயா அதீயதே. ஒவ்வொரு தடவையும் நான் வந்து என்னென்னலாம் முயற்சிகள் எடுக்கிறேனோ அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தம் தம் அந்த ஒவ்வொரு யத்னத்தையும் அந்தகா என்னுடைய அந்தகரணம் உள்ள வந்து அந்த யத்னம் பினத்தி அந்த ஒவ்வொரு யத்னத்தையும் எஃபர்ட்டையும் வந்து உடச்சிண்டு இந்த சேத்தசனுடைய விகாரமானது போகிறது. அது போய் அந்த பிரியை அந்த பிரிய வஸ்துக்களை பார்த்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக நான் தடை போடுறேன். அந்த லோல அது எப்படி இருக்குன்னா லோல அசைகின்ற உள்ளோல அலைகள் அதுபோல க்ஷுபித அப்படியே அசைக்கப்பட்ட கருணம் அதனுடைய உஜ்ஜம்பனம் விருத்தி அது அதுதான் அதி நிஷ்கம்ப ஸ்தம்பனம். அதுக்கு வந்து ஒரு சஞ்சலம் ஏற்படுறது, உடனே அது வெளியில வருது. ரைட்டா, ஏற்கனவே அசைஞ்சின் இருக்கு அலைகள்னால உள்ள குமுறின் இருக்கார், அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று வந்துருது இப்போ, அது பிரியவஸ்து தர்சனம் இல்லையா. அதோட அங்க கம்பைன் பண்ணிட்டே இருக்கணும் அங்க. ரைட், முந்தின லைனுக்கு வந்து இது எக்ஸ்பிளனேஷன் தானே இந்த ஸ்லோகம். ஸோ லோல உல்லோல க்ஷுபித அசைகின்ற அலைகளில் போல் க்ஷுபித கலங்கிய கருண சோகத்தின் உஜ்ரம்பணம் விருத்தியை தடுப்பதற்காக ஸ்தம்பனார்த்தம் யோயோ யத்னஹா என்ன என்ன நான் ஒரு எஃபர்ட் போடுறேனோ கதமபி மயா ஆதீயதே அந்த எஃபர்ட்டும் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு நான் வந்து அதை தடுக்கணும்னு பார்க்குறேன். இட் இஸ் வெரி ஈஸி டு ஜஸ்ட் ஃபால் இன் டு டிப்ரெஷன் தெரியுமோ இல்லையோ, ரொம்ப சுலபமாக அப்படியே சடார்னு நம்ம வந்து அழுகையில் இறங்கிடுறது ரொம்ப ஈஸி. அதுலேருந்து வெளியில் மீண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய எஃபர்ட் தான். ஸோ யோயோ யத்னஹா கதமபி மயா ஆதீயதே, என்ன எப்படின்னு தெரியல, அனிர்வச்சனீயமான ஒரு எஃபர்ட் அது. அப்படி நான் வந்து போட்டு நான் எடுக்கிறேன் தம் தம் அந்த ஒவ்வொரு யத்னத்தையும் அந்தகா சேதோ விகாரக, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சேதஸ்னுடைய விகாரமானது பலாத்து ஏதோ ஒரு சேதஸ்னுடைய விகாரம் இன்னதுன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அப்பேற்பட்ட ஒரு சேதோ விகாரம் பித்வா பித்வா பிரசரதி, எது போல அப்ரதிஹர்த்த ரயஹா தோயஸ்ய ஓகா சைகதம் சேதும் பித்வா பித்வா யதா பிரசரதி ததா. பூர்ணோபமாங்க. அப்புறம் ஆரம்பேண என்னுடைய துக்கம் மறந்து போற அளவுக்கு ராமனுடைய துக்கம் இருக்கேங்கிற பரிமுஷித நிஜ துக்கம், என் துக்கம் போக்கப்பட்டு இருத்தோங்கிற பரிமுஷிதம்னு அப்படியே திருடப்பட்டு இருத்தோன்னு அவருடைய துக்கம் ஹேஸ் அப்படியே கம்ப்ளீட்லி ஓவர் ஷேடோட் மை சாரோ. அதுதான் துர்வார தடுக்க முடியாத தாருண ஆரம்பேன, ஒரு கொடூரமான ஒரு ஆரம்பம். அது சிம்பிளா ஏதோ அந்த போட்டோ ஆல்பமை பார்த்துட்டு துக்கப்படுறது கிடையாது சரியா, இது வந்து நிஜமாவே அந்த ஸ்தானத்துல போய் நின்னுண்டு அனுபவிக்கிறது. இது விரகத்துல இருக்கக்கூடியவாளால தான் அதை அனுபவிக்க முடியும், அதை புரிஞ்சுக்கவும் முடியும். ரைட், அந்தந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கண்ணு முன்னாடி நேர பார்க்கறச்சே இன்னும் ஜாஸ்தி அது வரும். அதனால துர்வாரம் தாருண ஆரம்பம் வேற, ரொம்ப ஒரு கடுமையான ஒரு ஆரம்பத்தை கொண்ட துர்வார தடுக்க முடியாத ஆரம்பத்தை கொண்ட துக்க சங்கோபம், துக்கத்தினுடைய ஒரு இது கலக்கம். அந்த கலக்கத்தினால பரிமுஷித நிஜ துக்கம், என்னுடைய துக்கம் அப்படியே அடங்கி விடுத்து கிமபி பிரமுக்தம் மே ஹிருதயம், என்னுடைய ஹிருதயமானது அப்படியே கம்ப்ளீட்டா பிரமுக்தம்னா விமூடம், என்ன பண்றதுன்னே தெரியாத அப்படியே வெல வெலத்து போய் நின்றுட்டு இருக்கு என்னுடைய ஹிருதயம். ரைட்டா, ராசந்தி அபியாபன்ன
अन्यतः क्षिपामि तावत् प्रकाशं चिरपरिचित चिरपरिचितान् इदानीं चिरपरिचितान् इदानीं जनस्थानभागान् अवलोकनेन आनयतु देवः. स्वगतम् इव वेलया दने हडाडा इव कष्टम् अभ्यापन्नः கஷ்டத்தை அனுபவிக்கிறது, கஷ்டம் பிராப்தா தேவா, கஷ்டத்தை அனுபவிக்கிறார் அவர். ஸோ அந்நியதா க்ஷிபாமி வேற இடத்துல இவர் வந்து டைவெர்ட் பண்ணி ஆனும். இப்போ சரி, வேற சிரபரிச்சிதான்னு உடனே அவக்கு காமிக்கிறது தான் காமிக்கிறா. என்னத்தை காமிக்க முடியும் ஜனஸ்தானத்தில் உட்காந்துட்டு, ஏன்னா எல்லா இடத்தையும் அனுபவிச்சது தான், ரைட்? ஸோ அதனால சிரபரிச்சிதான் வெகுகாலம் பரிச்சயமுடைய ஜனஸ்தான பாகான ஜனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை அவலோகனேன மானயத்து தேவகா, நீ பார்க்கறதுனால நீ இதை வந்து பகுமானம் பண்ணணுங்கிறான் இந்த இடங்களை. ஏமமஸ்தூன்னு ராமன் திரும்பி பார்க்கறார். இது உத்தாய பரிக்ராமதி, அவர் அப்படியே சுற்றி பார்க்கறார் எல்லா இடங்களையும். அப்போ சீதை என்ன சொல்கிறா, இதெல்லாம் வந்து அவருடைய மனசை வந்து வேறு பக்கம் திருப்புறதுக்கா? நியாயமாக இருக்கா நீ சொல்கிறது? சந்தீபனையேவ துக்கசிய, இது துக்கத்தை வந்து நன்ன குழந்தை விட்டு எரிய விடுற மாதிரி இருக்குது. இல்லை சந்தீபனா இன்னும் நல்லா எரிய விடுற மாதிரி இருக்கு. பிரிய சக்யா சக்யா வினோதன உபாயா, பிரிய சக்யாக இந்த வாசந்தியினுடைய வினோத உபாயா, பொழுதுபோக்குக்கு ஒரு உபாயம் கண்டுபிடிச்சிருக்கா அவரு. சந்தீபனையே இது தற்கையாமே வேண்டு அவனை வெறுப்பேத்துறதுக்கு மாதிரி இருக்கு பார்த்தியோ இல்லையோங்கிறான். ஏன்னா அவ வந்து ஷி இஸ் ஆல்சோ சஃபரிங், அதனால வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து அவளும் வந்து நாஸ்டால்ஜி, அவளுக்கும் வந்து இந்த துக்கம் தாங்க முடியல. சோ அவளும் சொல்றா, வாசந்தியும் சொல்றா இப்போ. சகருணம் அபூத் கோதாவரி சைக்கதே ஆயாந்தியா பரிதுர்மாயிதமிவ துவாம் வீக்ஷ்ய பத்தஸ்தயா காதர்வியாதரவிந்த உத்மல நிபோ முக்கஹ பிரணாமாஞ்சலி. இந்த இடத்துல பிரணய கோபம் ஆக்சுவலி தசரோபகத்தில் வந்து கோட் பண்ணியிருக்காருன்னு போட்டிருக்காரு கீழே. பிரணய கோபத்துக்கு எக்ஸாம்பிளாக இந்த இடத்த வந்து எடுத்திருக்காரு. இந்த அஸ்மின்னேவ லதா கிரகே, இந்த கொடினால ஆனால் இந்த ஒரு இடம் இருக்கு பவர் கார்டன் அப்படிங்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த இடத்துல இருக்கு. இங்கே தானே நீ வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த. துவம் அபவஹா தன்மார்க்க தத்தே க்ஷணஹா, தன்மார்க்கங்கிறச்சே சீதா மார்க்க தத்த ஈக்ஷணஹா, உன்னுடைய கண்களை அவ எப்போ வருவோன்னு அந்த பாதையை பார்த்துண்டே நீ நின்றுட்டு இருந்த இடம் இது. இங்கே தான் நீ நின்றுட்டு இருந்த. அப்போ அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா, கோதாவரி சைக்கத்தே கோதாவரி மணல் பிரதேசத்தில் அங்கே கிருத கௌதுகா ஆவலோட ஒரு ஆசையோட ஹம்சைஹி சிரம் அபூத்து, அன்னபக்ஷிகளோட அந்த சீதை வந்து விளையாடிட்டு இருந்தா. ஆசையை அந்த அன்னபக்ஷிகளோட கோதாவரி நதி தீரத்தில் மணல் பிரதேசத்தில் அவள் வந்து விளையாடிட்டு இருந்தா. விளையாடிட்டு அவள் திரும்பி வந்தா ஆயாந்தியா தயா, அவ என்ன பண்ணா, உன்னை பார்த்தா நீ எப்படி இருந்தப்போ ராமன் பரிதுர்மனாயிதம் இவ துவாம் வீக்ஷி, அந்த இவங்கிறது தான் உனக்கு வந்து பிரணய கோபத்துக்கு உண்டான ஒரு ஒரு இண்டிகேஷன். பரிதுர்மனாயிதம் இவ, ரொம்ப கோச்சுக்கிற மாதிரி நீ வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட உன்னை பார்த்துட்டு அவ வந்து உன்னை சாந்தவனப்படுத்துறதுக்காக கையை கூப்பிண்டு பிரணாமாஞ்சலிகி பத்தம் தயா, அந்த பெண்ணினால யாரு சீதையினால ஆயாந்தியா திரும்பி வந்த அந்த சீதையினால் பரிதுர்மனாயிதமானம் துவாம் வீக்ஷிய மன வருத்தத்துடன் கூடின உன்னை பார்த்துவிட்டு அவளால் பிரணாமாஞ்சலிகி பத்தஹா, கை கூப்புதல் ஒரு அஞ்சலி பத்தமானது செய்யப்பட்டது. அந்த அஞ்சலி எப்படி இருந்தது, முக்தஹா, ரொம்பவும் அழகா இருந்தது, மனோகரமா இருந்தது. எது போல மனோகரமாகவும் இருந்ததுன்னா அரவிந்த குட்மல நிபகா, தாமரை புஷ்பத்தினுடைய மொட்டு போல இருந்த இருந்த ஒரு பிரணாமாஞ்சலி. என்னத்தினால அவ வந்து இந்த பத்தகா பிரணாமாஞ்சலிகின்னா, காதறியாது பயந்த சுபாவம் அவ, அதனால உன்னை மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஐயோ என்னை மன்னிச்சுடும் அப்படின்னுட்டு கையை கூப்பிட்டு அவ கேட்டுட்டாளாம். ரொம்ப லேட் ஆயிடுதுன்னு, இது வந்து பிரணய கோபம் அந்த இந்த ஊடல்னு போன் தெரியுமா, அதுதான் அங்கு அவனுக்கு ரெட் ஒரு பிரணய கோபத்துக்கு சாந்த்வனம், அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் இது, கிளாஸ் எக்ஸாம்பிள். அஸ்மின்னேவ லதாகிரகே துவம் அபவஹா தன்மார்க்க தத்தே க்ஷணஹா,
நீ நின்னுட்டு இருந்த. சா அவ என்ன பண்ணா சீத ஹம்சைஹி கிருத கௌதுகா சிரமபூது கோதாவரி சைகதே, கோதாவரி மனப்பிரதேசத்துல அவ வந்து அங்க விளையாடிட்டு இருந்தா அன்னபக்ஷிகளோட. அதுக்கப்புறம் திரும்பி வந்து உன்னை பார்த்தா நீ மன வருத்தத்தோட இருந்த மாதிரி இருந்த நீ இல்லையா. ஆயாந்தியா பரிதுர்மனாயிதமிவ துவாம் வீக்ஷிய பத்தா தயா காதர்யாது அரவிந்த குட்மல நிபோ முக்த பிரணாமாஞ்சலி. அடுத்து தாருணாசி வாசந்தி தாருணாசி நெய்கி தைகி ஹிருதயம் ஹிருதய மர்ம கூட சல்ய சங்கடனைஹி மர்ம கூட சல்ய சங்கடனைஹி புனஹ புன புனஸ்மரபி மாம் மந்தபாகிரி மாரிய புத்திரம் ச சந்தாபயஸ்தி. நீ உன்னுடைய வார்த்தைகள்னால இந்த மாதிரி மர்ம சல்ய சங்கட்டனைகி புனப்புனக என்னையும் அவரையும் சேர்த்து நீ வந்து தவிக்க வைக்கிறேங்கிறா. அதாவது ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மர்ம, அந்த ஹிருதயத்துக்குள்ள மர்மமாக சீக்கிரட்டாக வந்து ஒரு கூடமாக மறைச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சல்யம் துக்கம்ங்கிறது. வெளியில் வண்ணா வந்து ராமன் ராஜா அவன் பண்ணது ரைட்டு கரெக்டா, சீதை மனைவி அவ இருந்தது எவனோ தூக்கின் போயிட்டான், இருந்தாலும் ராஜாவனுடைய ஆக்ஞ அவ பரிபாலனம் பண்ணணும் போகணும் ரைட்டு. அது வெளியில ஹிருதயத்துக்குள்ள அவ அனுபவிக்கக்கூடிய துக்கமானது கூடம், அது ஒரு சல்யம், ஒரு ஒரு புண் வேதனை, ஒரு ஒரு அம்புனுடைய ஒரு சல்யம், ஒரு துண்டம் வந்து புள்ள போய் உட்காந்து நீ என்ன ஒரு வேதனை படுத்துமோ அது போல உட்புண்ணது, அந்த மாதிரி அது இருக்கக்கூடியது. அதை என்ன பண்றா இவ சங்கட்டனம், அதை கொஞ்சம் உறாஞ்சு பார்க்குறா இந்த வாசந்தி தாருணாசி தாருணாசிங்கிற. ஏன்னா அதனால்தான் நீ ரொம்ப இது கொடூரமானவ, ஏன்னா அந்த உள்ளுக்குள்ள கூடமாக வச்சிருக்கக்கூடிய விஷயத்தை நீ போட்டு உராயிற கொஞ்சம், அதனால புனப்புனகா சந்தாபயசி எங்களை திருப்பியும் திருப்பியும் நீ வருத்த வற்புறுத்துற வருத்தி எடுக்கிறேங்கிறா, தாபத்தை கொடுக்குற. கோபமோட இருக்கிறவளே நீ என்ன திருஷ்யசே, எங்க பார்த்தாலும் நீ தான் தெரியறியே, ஆனா நியாயமா இருக்கா நஜ அனுகம்பசே, என்ன பார்த்து நீ வந்து ஒரு உனக்கு தயவே இல்லையா என்ன பார்த்து, எங்க பார்த்தாலும் நீ கண்ணில் தெரியற மாதிரி இருக்க ஆனா எனக்கு தயவா காமிக்க மாட்டேங்கிற, இந்த சென்ஸ் நேர்ல வந்து எனக்கு நீ வந்து தர்சனம் கொடுக்க மாட்டேங்கிறங்கிற, ஆனா நீ தெரியற. வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க்னு ஒரு எக்ஸ்பிரஷன் உண்டு, சமுத்திரத்தில் நிற்கிறச்சு எங்கே பார்த்தாலும் ஜலம் இருக்கிற மாதிரி இருக்கு இருக்கு, ஆனால் ஒரு ஒரு துளி ஜலம் கூட நம்மளால் வந்து குடிக்க முடியாது அந்த சமுத்திர ஜலத்தை. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் சீத்தை தெரியுறா, ஆனால் அவள் வந்து தன் மேலே தயவு காமிச்சு அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறாளேங்கிற. இல்லை சூன்யம் மன்யே ஜகத் அவிரத ஜ்வாலம் அந்தத் ஜ்வலாமி சீதன் நந்தே தமசி விதுரோ மஜ்ஜதீவ அந்தராத்மா விஸ்வம் மோஹஹ விஸ்வம் மோஹஹ விஸ்வக்கு மோஹஹ ஸ்தகயதி விஸ்வம் மோஹ ஸ்தகயதி கதம் மந்தபாக்கியம் ஹஹா தேவி சீதே ஹிருதயம் ஸ்புடதி, முன்னாடி என்ன சொன்னார் தளதி தளதி ஹிருதயம் காடோத்வேகம் த்விதாதுன பித்தியத்தேன்னர், உடையல்லன்னார் இங்க உடஞ்சுருத்துங்கிறார், அதுதான் வந்து உனக்கு அந்த டிராவர்ஸ் ஆஃப் தி ரசம் எவ்வளவு தூரம் அவளுடைய அவருடைய சோகம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது தெரியுது. நாலு ஸ்லோகம் முன்னாடி சொன்னார் உடைக்கிற மாதிரி ஒரு வியதாவை அனுபவிக்கிறேன் ஆனா ரெண்டா புழக்கல என்னுடைய ஹிருதயம்ங்கிறார், இங்க வந்த உடனே சொல்றார் ஸ்புட்டதி ஹிருதயம் உடையறது என் மனசு. அதுக்கப்புறம் துவம்சதே தேகபந்தா, இந்த தேகத்தினுடைய கட்டு இருக்கு பாரு, சரீரத்தினுடைய கட்டு இருக்கே அது அப்படியே வந்து இந்த துவம்சத்தே வெலவெலத்து போய் நாசமடைகிறது, எந்த ஒரு ஒரு அங்கத்தையும் என்னால் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் சூன்யம் பண்ணியே ஜகத்து, இந்த உலகம் பூரா சூன்யமாக இருக்குது எனக்கு. அவிரதம் அவிரத ஜுவாலம் அந்தகா ஜுவலதி, அப்படியே இடைவிடாமல் உள்ளுக்குள்ள என்னுடைய அந்தக்கரணமானது அப்படியே ஜுவால கொழுந்து விட்டு நீ எரிஞ்சுட்டே இருக்கு, என்னை உள்ள வந்து தவிக்கிறது அப்படி தவிக்கிறது போட்டு. அப்புறம் சீதன்னு அந்தே தமசி விதுரஹா அந்தராத்மா மஜ்ஜதி இவ,
இந்த அந்தே தமசி மர்ஜதி இவ, அந்தராத்மா என்னுடைய அந்தராத்மா இருக்கே சீதன்னு, விதுரஹா அந்தராத்மா, விதுரஹான்னா ஒரு இது அநாதையா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நான் சொல்றார் விகலஹா, ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு அந்தராத்மா என்னுடைய சித்தமானது அந்தே தமசி காட அந்தகாரத்தில் மஜ்ஜதி இவ முழுகுவது போல் இருக்கிறது அப்படின்னா உடனே தெரியும் இதி மூர்ச்சத்தின் பின்னாடி வரணும் இல்லையா. அந்தகாரத்தில் வந்து முழுகிடுற மாதிரி இருக்கு உத்ரேக்ஷா அந்த இடத்துல. மோகஹா, மோகம்ங்கிறது மூர்ச்சைங்கிறது விஸ்வக்கு சமந்தாத்து ஸ்தகயதி, எல்லா சுத்திலும் எல்லா இடத்திலும் என்னை வந்து தடுக்கிற மாதிரி இருக்கு. மந்தபாக்ய கதம் கரோமி, என்ன பண்ண முடியும் என்னால இந்த இதுல, ஏன்னா எங்க பார்த்தாலும் நீ இருக்கிற மாதிரி இருக்க, என்ன மோகம் வந்து அப்படியே என்ன மூழ்கடிக்கிற மாதிரி இருக்கு அந்தகாரத்துல அப்படிங்கிறார். ரைட், மேலபடி சீதா இதி மூர்ச்சதி. பிரமூடஹாங்கிறச்சு மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்டார் ராமன். இவளும் வந்து மூர்ச்சை அடையறா. இதுல என்னன்னா மாம் மந்தபாகினியும் உத்திஷ்ய, ஐ எம் எ மிஸ்ஃபார்ச்சுனேட் பர்சன், என்ன குறிச்சு நீ வந்து மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டேட்ல உன்னை போட்டுக்கிறியங்கிறது தான் எனக்கு வந்து வருத்தமா இருக்குங்கிறா. சரி, எந்த விதி நான் இப்படி அனுபவிக்கணுங்கிறது இருக்கு, ஆகையினால அதுக்கு வந்து நீ வை ஷுட் யூ டார்ச்சர் யுவர் செல்ஃப்னு கேட்கிறான். ரைட், எங்க அந்த ஸ்னேகத்தினுடைய பந்தம் இருக்கிறதுனால தானே அவரும் அதை அனுபவிக்கிறார் இல்லையா. மாம் மந்தவாகினி முத்திஷ்ய, என்னை குறித்து சகல ஜீவலோக மங்கள ஆதாரசியதை. சீ, ஏன் ஒருத்திக்காக இந்த என்டையர் உலகத்துக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் நீ, நீ வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கியே என்னால அப்படிங்கிறது இன்னும் எனக்கு வருத்தமா இருக்கு. ரைட், நான் க்ஷுத்ர ஜந்துங்கிறத அதை சொல்றாங்க. மாம் மந்தபாகினி முத்திஷ்ய சகல ஜீவலோக மங்கள ஆதாரஸ்ய தே வாரம் வாரம் சம்சயித ஜீவித தாருணா. நீ உயிரோட இருப்பியா மாட்டியாங்கிறதே சஞ்சயத்துல இருக்கீங்க, அப்படி இருக்கிற மாதிரி ஒரு மூர்ச்சையை நீ ஒவ்வொரு தடவையும் அடையறியே, எனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படி அப்பேற்பட்ட ஒரு ஒரு தசா பரிணாமகா, உன்னுடைய ஸ்டேட்டஸ் மாறிடுத்து பத்தியோ இல்லையோ. கொஞ்ச நாள் முன்னாடி தான், ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அந்த சம்புக்கனை வந்து வெட்டுறதுக்கு தயாரா இருந்த வீரனான ராமன் இப்ப வந்து உயிரோட இருப்பான்னாலே சந்தேகமா இருக்கு. அதுவும் எதுக்காக? மா மந்தபாகினி முத்திஷி, ஏன் காரணத்தை கொண்டு நீ இந்த மாதிரி ஜீவித ஆதாரம், அதாவது சம்சயித ஜீவித தாருணஹா அப்படிங்கிறது எனக்கு வருத்தமா இருக்குங்கிறார். இதி மூர்ச்சதி. நீ வந்து ஆஸ்வாசப்படுத்திண்டு நீதான் அவரை போய் தொடணும், ஏன்னா அதுதான் அவரை உயிர்ப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஜீவன உபாயா. சரி, இதுல ஒரு கேள்வி நிற்கும், ரெண்டு பேருமே மம ஹிருதயம் தஸ்மின் சம்ஸ்திதா தஸ்யாபி மம அப்படின்னாலோ இல்லையோ, ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான ஆசைகள் இருக்கும் சமயத்தில் எப்படி ராமனுக்கு மாத்திரம் சீதையினுடைய ஸ்பர்ஷம் தேவை, வேற சீதை வந்து மூர்ச்சை அடைஞ்சு விழுந்தா தமசா வந்து ஆசுவாசப்படுத்தினா எழுந்துடுறாங்கிறது இருக்கோ இல்லையோ. யோசிக்கணும், என்னன்னா ராமனுக்கு வந்து கில்ட்டும் சேர்ந்து இருக்கு, சீதைக்கு கில்ட் கிடையாது எங்க. அப்ப இன்னும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் துக்கம் ஜாஸ்தியா தானே இருக்கும் ராமனுக்கு. அதனால சீதைய குறிச்சு அவர் வந்து தப்பு பண்ணிருக்காருங்கிறதுனால அந்த சீதையினுடைய ஃபர்கிவ்னஸுக்கு ஈக்குவல் இல்லையா, அது ஒவ்வொரு தடவையும் அவளுடைய ஸ்பர்ஷத்தை எதிர்பார்க்கறதுங்கிறது இல்ல. எத்தனை கஷ்டப்பட்டாலும் ராமனுக்கு வந்து தீர்வுங்கிறது அந்த சீதையினாலதாங்கிற அந்த பாயிண்ட வந்து இங்க பவபூதி ஸ்ட்ரெஸ் பண்ண ட்ரை பண்றார். அதுதான் அந்த ஸ்பர்ஷத்தினுடைய ஒரு வேல்யூன்னு எனக்கு தோன்றது. யோசிக்கணும்ல, எதுக்காக அந்த ஒரு பீஜத்தை அவர் வைக்கிறார் அந்த நாடகத்துலன்னு. அதனால்தான் தவத் பாணிஸ்பர்ஷா ஏவ சஞ்சீவன உபாயா ராமபுத்ரஸ்ய எதிர்பார்க்கிறார். அவ நம்மள வந்து மன்னிக்கணுங்கிறது அவர் எதிர்பார்க்கிறாருங்கிறது தானே பாயிண்ட் அங்க. சரி, ஆசந்தி
कथमद्यापि न उच्छ्वसिति भाप्रेसखी सीते क्वासि सम्भावयात् सम्भावय आत्मनः जीवितेश्वर உன்னுடைய ஜீவிதேஸ்வரம் உன்னுடைய உயிருக்கு ஈஸ்வரனா இருக்கக்கூடியவனை நீதான் வந்து சம்பாவைய நீதான் வந்து உயிர்ப்பிச்சாகணும் எங்க இருக்க நீ அப்படின்னு கேக்குறா வாசந்தி. மனசுலயும் அந்த இது ஹிருதயத்திலயும் லலாட்டே நெத்தியிலயும் அவ தொடரா சீத கிட்டக்கு நெருங்கி அபரவிதம் ஆனந்தாத் அபரவிதம் மோகம் தனோதி. அந்த இதுலயும் சொல்லுவார்ல ஆஸ்ட்ரோதனம் ஹரிச்சந்தனம் அந்த அந்த ஹரிச்சந்தன பல்லவைஹி அப்படின்னுட்டு சொல்றார் இல்லையா, அதை இங்க எடுத்துக்கணும். ஆலிம்பன்னு அமிர்தமயைஹி பிரலயபைஹி இவ அந்தர்வா பகிர்வா ஷரீர தாதுன்னு உள்ளுக்குள்ளியா வெளியிலியான்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்கிறாங்க. இதுவும் வந்து ஐ திங்க் சந்தேக அலங்காரம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அர்த்தத்தை பார்ப்போம் முதல்ல. ஸோ அந்தர்வா பகிர்வா உள்ளுக்குள்ளியோ வெளியிலையோ ஷரீர தாத்துன்னு ஷரீரத்தினுடைய சப்தவிதமான தாத்து வசா மஜ்ஜா என்னெல்லாமோ அந்த ஆயுர்வேதத்தில் சொல்லுவாய் ஏழு விதமான தாத்துக்கள் உண்டு ரைட். வாத பித்த கபா ஒன்று, அதுக்கப்புறம் தாத்துங்கிறது ஏழு டைப்பு நரம்பு மாம் ஃப்ளஷு ஸ்கின்னு இவைகள் எல்லாம். ஸோ ஷரீர தாத்துன்னு ஃபிசிக்கல். ஸோ பகிஹிங்கரிச்சே வெளியில பிசிக்கல் பகிரபி தாத்துன்னு ஷரீர தாத்துன்னு அந்தரபிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுன்னு அர்த்தம். அவளுடைய அந்த அந்தக்கரணம் வரையில் அந்தரபி அந்தர்வாங்கிறச்சு அந்தக்கரணம் கான்சியஸ்னஸ் பகிரபி ஷரீரத்துக்கும் ஒரு வந்து பிசிக்கல் எனர்ஜியும் கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனந்தத்தை கொடுக்கறதுங்கிறார். இது வந்து சி அங்கதான் அவருக்கு சந்தேகம் வருது, நிஜமாவே சீதை இருக்காளோன்னுட்டு. ஏன்னா அந்த ஸ்பர்ஷம் வந்து இல்லாட்டா சரீரத்தில் ஒரு ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வரப்போகிறது இல்லை இல்லையா. அந்த ஒரு ரோமாஞ்சம் வந்திருக்கு பகிரபி ஷரீர தாத்துன்னு அமிர்தமயைஹி பிரளயபைஹி ஆலிம்பன்னு இவங்கிறச்சே அமிர்தமயமான பிரளயபைஹி பூச்சுகளினால ஆலிம்பன்னு இவ பூசுவது போல் இருக்கிறது வழியில் அப்படிங்கிறச்சு ஃபிசிக்கலாக அவர் அனுபவிக்கிறார். இன்வாலண்டரியாக அந்த ஃபிசிக்கல் பாடி அனுபவிக்கிறது அந்தக்கரணம் அனுபவிக்கிறதுங்கிறது வேணால் நம்ம வந்து ட்ரீமில் இருக்கக்கூடியது தெரியறதுங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஃபிசிக்கலாகவே அனுபவிக்கிறச்சே நிஜமாவே சீத்தை அங்கே இருக்காளோங்கிற ஒரு சந்தேகம் வருதோ இல்லையோ அங்கே இல்லையா. அதனால் அந்தர்வா உள்ளுக்குள்ளேயோ பகிரபிவா வெளியிலேயோ ஷரீர தாத்துன்னு தேகத்தை தரிக்கக்கூடிய துவக் ரத்தம் முதலிய தாத்துக்கள் எல்லாத்தையும் அமிர்தமயைஹி அமிர்தமயமாக இருக்கக்கூடிய பிரலேபைஹி பூச்சுகளினால் ஆலிம்பன்னு இவ பூசுகிறது போல் சம்ஸ்பர்ஷா அனுபவிக்கக்கூடிய அந்த ஸ்பர்ஷமானது புனரபி மறுபடியும் முன்னாடி எப்படி அவரை ஜீவனோத்தாரணம் பண்ண வச்சதோ அது போல மறுபடியும் அகஸ்மாத்து திடீர்னு புனரபி ஜீவையன்னு அகஸ்மாத்து ஆனந்தாத்து இத்தனை நேரம் துக்கத்தினால அவர் அனுபவிச்சுட்டு இருந்ததெல்லாம் ஆனந்தத்தினால ஒரு மோகம் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். அந்த ஸ்லோகத்துல தானே சொல்லுவார் என்ன பன்னெண்டாவது ஸ்லோகமா இல்ல எங்க வருது ஸ்பர்ஷ புரா பரிச்சிதா நியதம் சயேவ சஞ்சீவனஸ்ச மனச பரிதோஷணஸ்ச சந்தாபஜாம் சபதி யஹ பரிஹிருத்ய மூர்ச்சாம் ஆனந்தனே ஆனந்தனேன ஜடதாம் புனராதனோதி. எந்த ஒரு மூர்ச்சையானது துக்கத்தினால வந்ததோ சந்தாபஜாம் இருந்ததோ அது போல ஸோ அந்த சந்தாபஜாம் துக்கம் போக ஆனந்தனேன ஜடதாம்னு வந்துருது. அதே ஸ்லோகம் தான் இந்த இடத்துல சொல்றார் புனரபி அபரவிதம் ஆனந்தாத்து மோகம் தனோதி. இன்னொரு விதமான ஒரு மோகத்தை எனக்கு இப்போ வருது, எதனால ஆனந்தத்தினால ஏற்படுறது. இந்த அலங்காரத்தை பார்க்கணும்னு நினச்சேல இங்கேயும் சந்தேக அலங்காரமானுட்டு பார்க்கணும்னு நினச்சேன். இல்லை இங்கே கிரியா உத்பிரேக்ஷா மாத்திரம்தான் போட்டிருக்கார். உள்ளுக்குள்ளேயோ அல்லது வெளியிலேயோங்கிறச்சே சந்தேகமோன்னு நினச்சேன்.
அந்தரப்பி பகிர அந்தர்வா பகிர்வாங்கிறச்சு ஒரு நிர்ஹேதுகம்னு எடுத்துக்கலாங்க. அநிர்வச்சனீயம்னு எடுத்துக்கிறது பெட்டர், சந்தேகம்னு எடுத்துக்கிறத விட. உள்ளுக்குள்ளேயோ வெளியிலயோ எங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல, அப்படி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற மாதிரி இருக்குங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் சந்தேகம் வெறும் கிரியா உத்ரேக்ஷா மாத்திரம் எடுத்துட்டா போறோம். ஆலிம்பன்னு இவங்கிற இடத்துல கிரியா உத்ரேக்ஷா. ஆனந்த நிமித்தாக்ஷைவ சகி வாசந்தி திருஷ்டியா வர்தசு. ஆனந்த நிமீலித அக்ஷஹா ஏவ, ஆனந்தத்தினால கண்ணை மூடிண்டே அவர் வந்து சொல்றார், வாசந்தி திஷ்டியா வர்தசே, நல்லது நடந்திருக்குன்னு அர்த்தம். என்ன சகி கத கிமன்யத்தே புனப்ராப்தா ஜானகி. ஜானகி புனப்பிராப்தா, அவர் கையை பிடிச்சுட்டுருவார். இப்போ வெறும்னா முதல்ல ஸ்பர்ஷ சுகத்தை அனுபவிக்கிறார், ஜானகி வந்துட்டா அப்படிங்கிறார். ஆ ஐதேவ ராமபத்ர குவசா எங்க இருக்கு அவங்கிறா? ஸ்பர்ஷ சுகம் அபிதீய பஷ்ய நந்தியம் புறத்தேவ. ஸ்பர்ஷ சுகம், கண்ணு மூடிட்டு தான் இருக்காரு, ஸ்பர்ஷத்தை அனுபவிச்சு பாரு முன்னாடி தான் இருக்கா பாரு அப்படிங்கிற. வாசந்தி ஐதேவ கிமிதி மர்மச்சேத தாருணைஹி ஏபிஹி பிரலாபைஹி பிரியசகி துக்கதக்தாமபி மாம் புனர் மந்தபாக்கியம் தரு. நான் ஏற்கனவே பிரியசகி இல்லாத நான் வந்து தவிச்சுட்டு இருக்கேன், அவ இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி தாருண மர்மச்சேத தாருணைஹி ஏபிஹி பிரலாபைஹி, இந்த மாதிரி நீ புலம்புறதுனால எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்கறியே, மாம் தஹசீவ, என்னை வந்து தஹிக்கிற மாதிரி இருக்கு இந்த வார்த்தைகள் சீதா. அபசர்த்து விஜாமி ஏஷஹா புனஹ சிரசத்பாவ சௌம்ய சீதலேன ஆர்யபுத்ர ஸ்பர்ஷேன தீர்க்கதாருணமபி ஜடிதி சந்தாபம் ஹரதா வஜ்ரலேபா லேப உபபத்னிபத்த, லேப உபநிபத்த இவ ஸ்வித்யன் நிஸ்ஸஹ விபர்யஸ்தஹ தேபனஷீலஹ அவஷயேவ மேஹஸ்தஹ. அதாவது ஒரு கேள்வி இருக்கோ இல்லையோ, ராமன் வந்து அனுபவிச்சுட்டான்னா இதோ நமக்கு முன்னாடி புனப்பிராப்தா ஜானகின்னு சொன்ன உடனே பயந்து அவ ஓடணுமா இல்லையா? ரெண்டு விஷயம் அதுல பார்க்கணும். ஒன்னு பழகிடுத்து, முதல்ல வந்து அவ பயந்தது என்ன காரணமாக, இன்னமும் எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோங்கிற சந்தேகம் இருந்தது, அது வந்து டெஸ்டிங் பீரியட், அது ஃபர்ஸ்ட் ஸ்பர்ஷம்ங்கிறது, அதனால பயந்து சீக்கிரமா வந்துட்டா. இப்போ வந்து ரெண்டாவது என்ன, சரி அவருக்கு தான் நம்ம கண்ணில் படமாட்டோமே அப்படிங்கிற ஒரு தைரியம் அவளுக்கு இருக்கு, அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு அவரை தொட்டத்தினால இவளுடைய மனசுல இருக்கக்கூடிய துக்கமும் போய் இவளுக்கும் அனுபவ ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்கிற அந்த ஒரு க்ஷணம் அது அனுபவத்துல நின்றுட்டு இருக்காவ இல்லையா? ஞாபகம் தானே, இவளுக்கும் வந்து துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா, அதை போக்குறதுக்கு உண்டான விஷயமும் ராமன் தானே அவளுக்கு என்னதான் இருந்தாலும். ஸோ அதை ஒரு க்ஷணம் அகஸ்மாத் அனுபவிக்கிறச்சு, அந்த அனுபவத்துல அவ வந்து தளைச்சு இருக்கிறதுனால, மூழ்கி இருக்கிறதுனால அவளால வந்து இச்சந்தி அபி சரி அபசர்த்தும் அபசர்த்தும் இச்சாமி, விலகணும்னு ஆசைப்படுறேன் ஆனா முடியல, ஏன்னா ரொம்ப காலம் கழிச்சு இந்த ஒரு ஸ்பர்ஷத்தை அனுபவிக்கிறேன் இல்லையா. ஏஷ புனஹா சிர சத்பாவ சௌம்ய சீதலேன ஆர்யபுத்திர ஸ்பர்ஷேன, இந்த மே ஹஸ்தகா என்னுடைய கையுக்கு போறது, ஏஷ புனஹா மே ஹஸ்தகா என்னுடைய கையானது, அவசகா இவ, என்னமோ என் வசத்துல இல்லாத மாதிரி அது வந்து தானா ஏதோ தொட்டுன்னு இருக்கு பாரு என்னத்தினால, சிர சத்பாவ ரொம்ப காலம் வந்து ஒரு இல்லாததுனால இப்போ சீதளமாக இருக்கக்கூடிய ராமனுடைய ஸ்பர்ஷம், அந்த ஸ்பர்ஷத்தினால என்னாச்சு, தீர்க்க தாருணம் அபி, ரொம்ப காலம் கஷ்டமா கஷ்டப்பட்டு இருக்கிறதா, கொடூரமாக இருந்த பொழுதிலும் அந்த சந்தாபத்தை ஹரதா போக்கடிக்கக்கூடிய அந்த ராமனுடைய ஸ்பர்ஷம் அது எப்படி இருக்கு, வஜ்ர லேப உபநிபத்த இவ ஸ்வித்யது, வஜ்ரவா வஜ்ரம்னா திருடலேப உபநிபத்தம், நன்னா அப்படியே கோந்து போட்டு ஒட்டின மாதிரி அதை உட்கார்ந்துட்டு இருக்கான். உபநிபத்தா இவ வஜ்ரலேப, நல்ல தீவிரமா வந்து தடவி எதையோ தடவி போட்டு அங்க உபநிபத்தம் ஒட்டி கொண்டிருக்கிற மாதிரி, உபநிபத்தம் அது ஒட்டின் திருடபத்தம் சம்யோஜிதம் இவ ஆர்யபுத்திர ஷரீரேன சக அப்படின்னு எடுத்துக்கணும் அதை இல்லையா, அவருடைய சரீரத்தோட இது போய் ஒட்டிண்டா மாதிரி என் கை வந்து என் வசம் இல்லாமல்
ஸ்வித்யத் அப்படியே அது வந்து அந்த ஸ்பர்ஷ சுகத்தினால அது வந்து ஸ்வேதம் வருது. இதெல்லாம் வந்து சாத்விக பாவங்கள், தன்னறியாத ஸ்வேதம் உண்டாகிறது, ரைட். ஸ்வித்யத் நிஸ்ஸஹ விபர்யஸ்தஹ நிஸ் வேபனசீலஹா கம்பம், ஸ்வேதம் கம்பம் இவைகளெல்லாம் உனக்கு வந்து சாத்விக பாவங்கள். கம்பனசீலஹா அது வந்து அப்படியே இதுவாகிறது. விருத்த பாவம் சோடு, இது என்ன விருத்த பாவம் இங்கன்னா, அதாவது நிஸ்ஸக விபர்யஸ்தகான்னு போடுறா இல்லையா, பொறுக்க முடியாத ஒரு விருத்த பாவத்தோட கூடின வேபனசீலஹா தடுங்கிறது. என்னென்ன விருத்த பாவங்கள் இங்கே, கோந்து மாதிரி ஒட்டின் இருக்குங்கிறா, ஒட்டின் இருக்கிறச்சே ஸ்வேதம் இருக்குங்கிறா, ஸ்வேதம் இருந்ததுன்னா ஒட்டிக்கவே ஒட்டிக்காது. சி அது ஒரு மாதிரி வழுக்கிண்டு போகுமா இல்லையா, இட் வில் நாட் பி ஸ்டேஷ்னரி அட் ஒன் பாயிண்ட். எக்கச்சக்கமாக வேர்வை வந்துட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒட்டிக்காது கை சரீரத்தோட, ரைட். அதனால விருத்த பாவம். இன்னொன்று நடுங்கின் இருக்கு கையே, அவரை தொடணுங்கிறச்சே அந்த ஆனந்தத்தினால கம்பனத்தோட இருக்கு, கம்பனத்தோட இருக்கிறச்சே அது எப்படி நன்னா உபனிபத்தமா இருக்க முடியும். பலவிதமான விருத்த சுவாவங்களாக இருந்த பொழுதிலும் அவசக என்னால வந்து என்னோட வசத்துல அடங்கி இல்லை, என் கையை அது தானா ஃபங்க்ஷன் ஆறுது. இந்த குழந்தை எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு, நான் எடுக்கல என் கை ஏதோ அப்படி தானா போச்சு அது எடுத்ததுங்கிற மாதிரி அவ சொல்றாள் இல்ல. ஆனா இது அது வந்து ஹாஸ்யம், இது வந்து ஒரு இதுல துக்கத்தினுடைய அனுபவம் ஆனந்தத்தினுடைய அனுபவம் ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்கிறதுனால உண்டான ஒரு இமோஷன்ஸ் இல்ல. சி ஒரு குழந்தையினுடைய ஒரு இது, அதே சமயத்துல ஒரு முக்தா நாயிகாவினுடைய என்னதான் ப்ரௌடா நாயிகான்னு இவளை சொல்ல முடியாது, ஒரு முக்தா நாயிக் மத்தியானம்னா வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா இவ ஷீஸ் ஏபிள் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் ஷீ இஸ் அன்னோட்டிஸ்ட், அந்த காரணத்தினால. ஸோ இவளை மத்தியானம் சொல்றதா முக்தான சொல்றதான்னு ஒரு சந்தேகத்துல இருப்பா எல்லாரும் ஆலங்காரிகள்லாம், அவள்லாம் விசாரிச்சுட்டு இருக்கட்டோங்கிறேன், நம்ம அனுபவிச்சுட்டு போவோம். இது வந்து ஸ்பிளிட்டா இருக்கு ஸ்லோகம், அதுக்கப்புறம் நடுவுல சீதையினுடைய பேச்சு அதையும் சேர்த்து படிச்சு முடிச்சிடும். ஆர்யபுத்ர சயேவ இதானீம் அசி த்வம் சயேவாயம் தஸ்யாஸ் துகின நிகர ஔபம்ய சுபகோ மயா லப்தஹ பாணிஹி லலித லவலி கந்தல நிமஹ. ரொம்ப அழகா வார்த்தைகள். கிரகீதோ எஃப் பூர்வம் பரிணய விதௌ கங்கணதரஹ, முன்னாடி அந்த கங்கணத்தை போட்டுட்டு இருக்கிறச்சு அந்த இது கல்யாண சமயத்துல எந்த கையை நான் பிடிச்சேனோ அந்த கையே தான் நான் இப்ப பிடிச்சிருக்கேங்கிறார் இல்லையா. அவருக்கு வந்து சந்தேகமே இல்லைங்க ராமனுக்கு, ரைட். யஹா எந்த ஒரு கையானது பூர்வம் பரிணய விதோ கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த சமயத்துல கங்கண தரகா கங்கணத்தை போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த கையானது யஹா பூர்வம் கிரகீதஹா சிரம் வெகு காலம் ஸ்வேச்சா ஸ்பர்ஷைஹி அமிர்த சிசிரைஹி யஹா பரிச்சிதா, நான் எத்தனை தரம் என் இஷ்டப்படி அவளை வந்து தொட்டிருப்பேன் அந்த கையை பிடிச்சிருப்பேன் இல்ல. ஸ்வேச்சா ஸ்பர்ஷைஹி என் இஷ்டப்படி ஸ்பர்ஷைஹி ஸ்பர்ஷங்களினால் அமிர்த சிசிரைஹி அமிர்த அமிர்தம் போல குளுமையாக இருக்கக்கூடிய ஸ்பர்ஷங்களை கொண்ட அந்த கையானது என்ன எவ்வளவு எனக்கு எப்படி பரிச்சிதமோ முன்னாடி. ஸோ அந்த அமிர்த சிசிரைஹி ஸ்வேச்சா ஸ்பர்ஷைஹின்னுட்டு சீதைக்கு போகணும். அது நான் தொட்டேங்கிறது மாத்திரம் இல்ல, அவ என்னை தொட்டாங்கிறது தானே அங்க ஸ்வேச்சா ஸ்பர்ஷைஹி இல்லையா, அவளுடைய இஷ்டப்படி என்னை எத்தனை தரம் அவ தொட்டிருப்போம் அந்த கையானது இல்லையா. ஆர்யபுத்திர சஹா ஏவ இதானீம் அசித்வம், அந்த அவர் தான் நீ, நீ தொட்ட ரைட்டு தான் அப்படிங்கிறார். என்ன சயேவ இதானிங்கிறச்சே வந்து எதை குறிக்கிறது இது, ஓ எஃப் பாணிஹிங்கிறதுக்காக போகிறது இல்லையா. ஸ்பர்ஷம் வந்து ராமனுக்கு தான் போகிறது, அதனால தான் சீதை சொல்கிற இந்த லைன் ஒட்டி வரும், இல்லைன்னா ஒட்டி வராது.
ஏன் சொல்றேன் கேளு. சோ ஸ்வேச்சா ஸ்பர்ஷைஹி அமிர்த சிசிரைஹி யஹா பாணிஹி பூர்வம் பரிச்சிதா சிரம் பரிச்சிதா. எந்த கையை நான் வந்து பலதரம் என்னுடைய இஷ்டப்படி தொட்டு அமிர்தமயமான ஒரு சீதளமான ஸ்பர்ஷத்தினால நான் அவளை தொட்டு அனுபவிச்சிருக்கேனோ, அதுக்கு இவ சொல்றா சயேவ இதானியம் துவமசி, அதே போல நீ இன்னைக்கும் நீ வந்து என்ன தொடக்கூடிய நிலைமையில தான் நீ இருக்கன்னு சொல்றா. இல்லைன்னா அந்த துவம்முக்கு அங்க வந்து சிக்னிபிகன்ஸே இருக்காது. ரைட், அதே ஸ்வேச்சா ஸ்பர்ஷம் இன்னைக்கும் நீ பண்ணலாங்கிறதுக்காக வந்து சொல்றா. ஷி இஸ் ஃபர்கிவன், அதே அந்த ஒரு அதிகாரம் உனக்கு இன்னைக்கும் என்கிட்ட இருக்கு. என்ன, நான் வேற இன்னொருத்தனுக்கு ஆகலைன்னா ஒன்னிடத்துலயே ஒரு விசுவாசத்தோட இருக்கக்கூடியவளாதான் நான் இருக்கேன். அதனால ஸ்வேச்சா ஸ்பர்ஷம் நீ இன்னைக்கும் பண்ணலாங்கிறதுக்காக சர்டிபிகேட் இது கொடுக்குறா, லைசன்ஸ் கொடுக்குறா சீதை இந்த லைன்ல. ஆரியபுத்திர ராமா, சயேவ இதானீம் அசித்வம், அப்படி நீ மறுபடியும் அந்த சிர பரிச்சித்தம் பண்ண முடியும் உன்னால, அந்த ஸ்பர்ஷம் ஸ்வேச்சா ஸ்பர்ஷம் உனக்கு அருகதை இருக்குங்கிறத கொடுக்குறா சீதை. சயேவ அயம் தஸ்யாக அவளுடைய பாணிஹி துஹின நிகர ஔபம்ய சுபகா பாணிஹி, அதே அந்த சீதையினுடைய பாணிஹி கையானது. அந்த கை எப்படி இருக்கு, இப்போ ரெண்டு விசேஷணம் கொடுக்குறார், துஹின இது பனிய போல துஹின நிகர பனியினுடைய கூட்டத்திற்கு ஔபம்ய சுபகா, அதுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு அழகை கொண்டதாக இருக்கு அந்த பனி கூட்டத்தினுடைய அழகை கொண்டதாக இருக்கு அந்த கை. அர பனி வந்து பனி கூட்டம்ங்கிறது பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கலாம், அந்த சீதல ஸ்பர்ஷம் தன்னுடைய சந்தாபத்தை போக்கக்கூடியதுங்கிறதுனால துஹின நிகர ஔபம்ய சுபகான்னு போடுற. ரைட், தாமரப்பூ மாதிரி இருக்குன்னு சொல்லாத, கான்டெக்ஸ்டுவலா வந்து எந்த சந்தாபத்தை போக்கக்கூடியதா இருக்குங்கிறதுனால அவர் வந்து அப்படி கம்பேர் பண்ற. ரைட், மயா பாணிஹி லப்தஹா, அதுக்கப்புறம் கொடிய போல இருக்குன்னு சொல்றச்சே லலித லவலி கந்தல நிபாகா, லவலி கந்தலம் அந்த கொடிய போல இருக்கு. லவலிங்கிற ஒரு பர்டிகுலர் கந்தலம், அதனுடைய ஒரு ஷூட்ஸ் தளிர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கை அப்படிங்கிற அது மயா லப்தஹா, நான் இப்ப பிடிச்சிட்டேன் பாரு இதி கிருண்ணாதி அப்படின்னு கையை பிடிச்சிடுறேன். ஷி மே பி இன்விசிபிள் பட் அதுக்குன்னு என்ன இது கிடையாது, ஷி இஸ் சாலிட் இல்லையா, அதனால கைய பிடிச்சு விடுற. ஆர்யபுத்திர ஸ்பர்ஷ மோஹிதாயாக, அவரை தொட்டு அவர் நம்மளை தொட்டாரே நானும் அவரை தொட்டோமேங்கிற அந்த ஒரு ஆனந்தத்துல மோகிச்சு நான் அப்படியே நின்னுட்டேன், பிடிச்சுட்டார் அவர். பிரமாதஹா மே சம்பிரதா, நான் தப்பு பண்ணிட்டேன். பரவான் அஸ்மி, பரவான் அஸ்மி, நான் வந்து ஆனந்தத்தினால கண்களை மூடி என்னுடைய இந்திரியங்கள் ஃபங்க்ஷன் ஆகாத இருக்கு. கண்ணை வெறும்ன கண்ணை மூடின் இருக்கேன்னு மாத்திரம் இல்லை, இந்திரியங்கள் எந்த ஒரு விதமான இந்திரியங்களும் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்கிறது. சாத்வசேன பயத்தினால பரவானசி, இன்னொரு ஐ எம் நாட் டிபெண்ட் ஆன் மை செல்ஃப், இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கேன், இன்னொருத்தர் என்ன தரிக்கணும் அப்படி இருக்கேன்னா. ரைட், அதனால நீ இவளை பிடிச்சிக்கோ, என்னுடைய ஃபங்க்ஷன் என்னுடைய கட்டுப்பாடில் ஐ எம் நாட் அனேபிள் டு ஃபங்க்ஷன், அதனால நான் வந்து என்னால் அவளை பிடிச்சிக்க முடியல, நீ பிடிச்சிக்கோ என் கை அப்படியே விட்டுரும் போல இருக்கு அப்படிங்கிறா. கஷ்டம் உன்மாதையவ வாசந்தி சொல்ற, இப்ப பைத்தியமே பிடிச்சிருத்து போல இருக்கு. போ சீதா சசம்பிரமம் ஹஸ்தம் ஆக்ஷிப்பே அபசரதி, சரி அவருக்குதான் ஃபங்க்ஷன் பண்ண முடியலன்னுட்டாரோ இல்லையோ, இதுதான் சான்ஸ்ன்னுட்டு சீதா வந்து கையை விலக்கி விட்டுட்டு போயிடுறா, நகர்ந்துடுறா சீக்கிரம். ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அவர் சொல்றார், என்னால வந்து ஸ்ட்ரென்த்தோட இவளை பிடிச்சிக்க முடியல, ஏன்னா என்னுடைய இந்திரியங்கள் ஃபங்க்ஷன் ஆகல. வாசந்தி இந்தா நீ புடி இவ்வளவு கெட்டியா அப்படின்னு சொல்றச்சே அவ இது லூசுன்னு தீர்மானம் பண்ணிடுறா, சீதா இதான் சான்ஸ்ன்னு விலகிறா. என் கையும் வந்து அப்படியே வேர்வையோட இருக்கிறது, என்னுடைய வேர்வையுடன் இருக்கக்கூடிய கராத்து கையிலிருந்து ஸ்வித்யன்னு அந்த இது அப்படியே நழுவி போயிடுத்து அவளுடைய கையிங்கிறார். ரைட்,
கரபல்லவஹ சஹ தஸ்யாஹ கரபல்லவஹ. அந்த சீதையினுடைய கை தளிர் போல இருக்கக்கூடிய அந்த கைகளானது அது எப்படி இருக்கு, ஜடஹா பிரகம்பி, அப்படியே ஒரு ஜடஸ்வரூபமாக இருந்தது. ஒரு க்ஷணம் அதுக்கு வந்து சேத்தனத்துவம் இல்லாத மாதிரி எங்கேயுமே நகராத ஸ்தம்பிச்சு போயின்னு அவன் நின்னான் இல்லையா. அந்த கையை வந்து அப்படியே ஒட்டிண்டா மாதிரி இருந்தது அப்படின்னாலும் இல்லையோ, வஜ்ரலேப உபநிபத் தெய்வன்னா ரைட், அப்படியே ஒட்டிண்டா மாதிரி இருந்த கையை ஆகையினால இங்கே ஜடஹான்னு அதுக்கு அட்ஜெக்டிவ் போடுறார் அந்த கைக்கு. அதுக்கப்புறம் பிரகம்பி நடுங்கின் இருந்தது, வேப்பன சீலகான்னு சொன்னாவ ரைட், அது எல்லாத்தோடையும் எங்க கனெக்ட் பண்ணிக்கணும். எங்கேயுமே ஹி டசன்ட் லூஸ் ட்ராக் ஆஃப் வாட் ஹி செட் ரைட், அதோட கனெக்ட் பண்ணிட்டே வர்றார். வேற புதுசா இவர் வந்து ஒரு ஒரு அட்ஜெக்டிவை போடலைங்க ரைட்டா, ஏன்னா கனெக்ட் பண்ணணும் அதோட. ஸோ பிரகம்பி ஜடஹா கரபல்லவஹா ரைட், எதுலேருந்து இப்போ பஞ்சமியில் இருக்கக்கூடியதெல்லாம் அவருடைய கையுக்கு போகிறது, மம கராத்து ரைட், பஞ்சமியில் எல்லாத்தையும் அதோட சேர்க்கணும். ஸோ அவள் இரு இரு ஒரு நிமிஷம், பிரதமாவில் இருக்கக்கூடிய அவளுடைய கைக்கு இருக்கிற அப்ஜெக்டிவ் எல்லாத்தையும் முடிச்சிருவோம். தஸ்யாஹா சஹா சீதையினுடைய அந்த ஜடஹா ஜடமாக இருக்கக்கூடிய ஸ்தப்தம், அப்படியே ஜடமாக இருக்கக்கூடிய பிரகம்பி அதே சமயத்தில் அசைகின்ற, ஏன்னா விபர்யாசித்தம் இல்லையா, எல்லா விரோதமான ஒரு இதை காமிக்கக்கூடியது. ஸோ பிரகம்பி நடுங்குகின்ற ஸ்வித்யது வியர்வையுடன் கூடின கரபல்லவஹா, அவளுடைய பல்லவம் போல இருக்கக்கூடிய அவளுடைய கையானது கோமலஹா பாணிஹி, ரொம்பவும் ஒரு மிருதுவான அவளுடைய கையானது கரபல்லவஹா. மம கராது, என்னுடைய கையிலிருந்து பரிபிரஷ்டகா நழுவிவிட்டது. அவருடைய கை எப்படி இருக்கு, மம ஜடாது பரிகம்பினகா ஸ்வித்யதகா கராது பரிபிரஷ்டகா, இவரும் அதே நிலைமையில இருந்தாருங்கிறது தான் இங்க இல்லையா. மம என்னுடைய இது அவருக்கு தெரியும், அவருடையது எனக்கு தெரியும்னு சொன்னாலே சொல்லணும். மை பாவஸ்து மயிபாவஸ்து வைதேஹியாக தத்துவதோ வினிவேசிதா மமாபிபாவசீதாயாம் சர்வதா வினிவேசிதான்னார் சீதா. ராமன் சொன்னார் இல்லையா அந்த வார்த்தை ராமாயணத்தில், அதே தான் இங்கே. ஒவ்வொரு அட்ஜெக்டிவ் அவளுடைய கைக்கு என்னென்ன அட்ஜெக்டிவ் இருந்ததோ அதே அட்ஜெக்டிவ் இங்கேயும் பேரலலாக போடுறாரு. என்ன ரெண்டு பேருனுடைய பாவமும் ஒன்றா இருந்ததுங்கிறத காமிக்கிறதுக்காக. ஸோ தஸ்யாக ஜடஹ கரபல்லவஹ, இவருடையது எங்க போட்டிருக்காருங்க, ஜடாத்து கராத்து, மம ஜடாத்து கராத்து, அங்க ஸ்வித்யன்னு கரபல்லவஹ, இங்க ஸ்வித்யதா கராத்து, அங்க பிரகம்பி கரபல்லவஹ, இங்க வந்து பரிகம்பனஹா கராத்து ரைட் பரிபிரஷ்டா. ஸோ ரெண்டுமே ஒரே நிலைமையில இருக்கக்கூடியதுனால என் கையிலிருந்து அவளுடைய கையை நழுவிடுத்தே ஹாதிக் பிரமாதா.